ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தற்போது ஒரு முக்கிய புள்ளி எடுத்திருக்கக்கூடிய முடிவு தமிழகத்தின் முக்கிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதில் ரொம்ப பாதிப்படையக்கூடிய கட்சி அப்படின்னா அதிமுக தான். அவங்க தங்களுடைய ஆட்சி இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த முக்கிய புள்ளியின் முடிவு அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாது ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியும் அவங்களுடைய கூட்டணியில் இருந்து விலகப்போவதாக தகவல் வெளிவந்து அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு சென்னை ராகவேந்திர மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இன்று காலை சுமார் 2 மணி நேரம் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தங்களுடைய மாவட்ட செயலாளர்களிடம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. தான் நினைத்தவாறு மாவட்ட செயலாளர்கள் செயல்படவில்லை அப்படின்னு அவங்க கோபமாக பேசியிருக்காங்க. இதே நிலை நீடிச்சுது அப்படின்னா மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, விரைவிலேயே நல்ல முடிவை அறிவிப்பேன், நான் முடிவை அறிவிக்கும் வரை காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் மன்ற நிர்வாகி ஒருவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் தலைமையிலான இந்த ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னு அவங்க அடித்து கூறியிருக்காங்க. இதற்கு முன்னதாக சில வாரங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருப்பது போல ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. ஆனால் தற்போது விரைவிலேயே நல்ல முடிவை அறிவிப்பதாகவும், மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்ந்து சுறுசுறுப்போடு செயல்படும்படியும் அவங்க பேசியிருப்பது கண்டிப்பாக அவங்க அரசியலுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. இவங்க அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா அதில் அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜக பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அதில் போய் இணைந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம், சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் சென்னை வருகை தந்த போது பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமித்ஷா அவர்களோ தமிழகத்தில் தற்போது அதிமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர, கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க பேசவே இல்லை. இதனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையை குறித்து கொண்டு அவங்க கூட்டணியை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில், தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. இதனால் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நெருங்கும் சமயத்தில் அவங்க அதிமுகவின் கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அதே சமயம் அழகிரி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது ரஜினிகாந்த் அவர்களோட நெருங்கிய நண்பராக இருக்காங்க. திமுகவில் அழகிரி அவர்கள் சேர்த்துக்கொள்ளாத பட்சத்தில் அவங்களும் கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சியில் போய் இணைஞ்சிருவாங்க. இதனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.